Hi, I am Ganesh. Welcome to India Temple Tour. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் 16வது தலமாகவும் தேவார சிவத்தலங்கள் 276 இத்தலம் 249வது தலமான ஸ்ரீ வாசீஸ்வரர் கோயில் திருப்பாசூர். இந்த கோவில் அமைந்திருக்கும் இடம் திருவள்ளூரிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருப்பதி செல்லும் சாலையில் புறவழி சாலையில் ஏறுவதற்கு முன்பாக இடதுபுறத்தில் இக்கோயில் நம் கண்களுக்கு புலப்படும். இக்கோயில் கரிகால சோழனால் கட்டப்பட்டது. இக்கோயில் கட்டுவதற்கான காரணத்திற்கு பின் ஒரு புராண பின்னணி இருக்கிறது. அது ஏதுவெனில், குறும்பன் என்ற சிற்றரசன் கரிகால் பெருவளத்தானுக்கு கப்பம் கட்டி ஆட்சி செய்து வந்தான். திடீரென கப்பம் செலுத்த மறுத்தான். இதனால் சிற்றரசன் மீது போர் தொடுத்தான் கரிகால் சோழன். குறும்பனும் தம் குலதெய்வமான காளி தேவியை வணங்கி போர் புரிய தொடங்கினான். அவனுக்கு உதவியாக காளி தேவி மின்னிலிருந்து அம்புகளை எய்து சோழற்படை வீரர்களை அழித்தாள். மின்னிலிருந்து பாய்ந்து வந்த அம்புகளும் அவற்றை எய்யும் காளி தேவியும் சோழற்படை வீரர்களின் கண்களுக்கு புலப்படவே இல்லை. அம்புகளை எதிர்கொள்ள முடியாமல் அனைத்து சோழற்படை வீரர்களும் போரில் கொல்லப்பட்டனர். சோழர் படை தளபதி மட்டும் உயிரோடு இருந்தார். அவரை வரவழைத்த குறும்பன், "உன் மன்னன் போருக்கு வந்தாலும் கொல்லப்படுவது உறுதி. இந்த தகவலை சொல்வதற்காகத்தான் உன்னை உயிரோடு விட்டுள்ளேன். இதை கரிகாலனிடம் போய் சொல்" என்று திருப்பி அனுப்பினான். நடந்ததை கரிகாலனிடம் கூறினார் தளபதி. தம் படை வீரர்கள் மாண்டதை அறிந்த வேதனையுற்ற கரிகாலன் படை திரட்டி கொண்டு போருக்கு விரைந்தான். கல் மூங்கில் புதர்கள் நிறைந்த இப்பகுதிக்கு வந்தபொழுது சிற்றரசனுக்கு தம்முடைய படையை தோற்கடிக்கும் பெரிய ஆற்றல் எப்படி வந்தது என்ற வியப்புடன் சிவபெருமானை நினைத்து வேண்டினான். அப்பொழுது சிவபெருமான் அசரீரியாக தன் பக்தனுக்கு ஆறுதல் கூறினார். "கவலை கொள்ள வேண்டாம் மன்னா, நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். சிற்றரசனுக்கு அவன் குலதெய்வம் காளி தேவி உதவி புரிகிறாள். உன்னை இங்கு வரவழைக்கவே இந்த நிகழ்வுகள் நடந்தேறின. குறும்பனுக்கு இந்த தகவல் தெரியாது. நான் சொன்ன பிறகு போரை தொடங்கு. நீ வெற்றி கொள்வாய்" என்றார். பின்னர் ஆவேசமாக உள்ள காளி தேவியை சாந்தப்படுத்த 2 தங்கச் சங்கிலியுடன் நந்தியை அனுப்பினார் சிவபெருமான். தங்கச் சங்கிலியை கண்டதும் சினம் தணிந்து சிரித்தாள் காளி. அவளை தங்கச் சங்கிலியால் கட்டி அழைத்து வந்து ஓரிடத்தில் உட்கார வைத்தார் நந்தி. இதைத் தொடர்ந்து சிவபெருமான் கரிகாலனிடம், "இப்போது நீ அவனிடம் போரிடு" என்று கூறினார். அதன் பிறகு கரிகாலன் அவனிடம் போரிட்டு அவன் வெற்றி பெற்றான். போரில் தோற்ற குறும்பனின் சொத்துக்கள் அனைத்தையும் ஈசனுக்குரியதாக ஆக்கினான் கரிகாலன். கருகில் இருப்பதாய் சொன்ன ஈசனை மூங்கில் காட்டுக்குள் தேடி அலைந்தான். அங்கு சென்று மூங்கில் வெட்ட பயன்படுத்தப்படும் வாசி என்ற அரிவாளால் வெட்டி கொண்டே இருந்தான் மன்னன். கரிகாலன் ஆவேசமாக ஒரு மூங்கில் மரத்தை வெட்டினான். திடீரென ரத்தம் பீறிட்டு கொண்டு வந்தது. திடுக்கிட்டு அருகில் சென்று பார்த்தான். சுயம்புலிங்கம் நெற்றியில் வெட்டப்பட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. உள்ளம் உருக ஈசனிடம் மன்னிப்பு கேட்டதும் ரத்தம் வடிவது நின்றது. இறைவனுக்கு அவ்விடத்திலேயே ஆலயம் கட்ட தீர்மானித்தான். இக்கோவிலின் ராஜகோபுரத்தில் நுழைந்து பின்பு கருவறை நோக்கி செல்லும் பொழுது இடதுபுறத்தில் விநாயகர் சபை உள்ளது. இந்த இக்கோயிலில் அமைந்துள்ள விநாயகர் சபை மிகவும் விசேஷமானது. வேறு எங்கும் காண முடியாத அற்புத காட்சியாகும். திருப்பதி வெங்கடாஜலபதி தம் திருமணத்திற்காக வாங்கிய கடனை அடைக்க இந்த விநாயகர் சபை வழிபாட்டை மேற்கொண்ட பிறகுதான் வழி பிறந்தது என்று சொல்லப்படுகிறது. தம் திருமணத்தின் போது குபேரனிடம் வெங்கடாஜலபதி கடன் வாங்கினார். எவ்வளவு முயற்சித்தும் கடனை அடைக்க முடியவில்லை. இதற்கு காரணம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக வெங்கடாஜலபதி சிவபெருமானை வழிபட்டார். இதற்கு ஈசன், "திருமணத்தின் போது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க" என வாழ்த்துவார்கள். 16 என்பது 16 வகை செல்வங்களை குறிக்கும். நீங்கள் மச்ச அவதாரத்தின் போது அசுரர்களை கொன்றதால் ஏற்பட்ட தோஷம் காரணமாக 11 வகை செல்வங்களை இழந்துவிட்டீர்கள். இப்போது 5 வகை செல்வங்களே தங்களிடம் உள்ளது. இழந்த செல்வங்களை பெற விநாயகர் சபையில் உள்ள வலம்புரி விநாயகருக்கு 11 தேங்காய் கொண்டு தொடுக்கப்பட்ட மாலை, 11 வாழைப்பழம் கொண்டு தொடுக்கப்பட்ட மாலை, 1 அருகம்புல் மாலை அணிவித்து 11 நெய் தீபமேற்றி பிரார்த்தித்து கொண்டால் 3 மாதங்களுக்கு திரும்ப செலுத்துவதற்கான வழிகள் ஏற்பட்டனவாம்.
பக்தர்களும் இங்குள்ள விநாயகரை வழிபட்டால் கடந்தொல்லை நீங்கும், இழந்த செல்வங்கள் மீண்டும் கிட்டும், வியாபாரம் பெருகும் என்று நம்புகிறார்கள். மட்டுமில்லாமல் புராண காலத்தின் போது திரிபுராந்தகர்களை அழிக்கச் சென்ற சிவன் விநாயகரை வணங்காமல் புறப்பட்டு விட்டார். இதனால் வழியில் தேர் சக்கரத்தின் அச்சு முறிந்து விட்டது. அத்தோடு ஒரு சபையை அமைத்த விநாயகர் தம்மை வணங்காமல் சென்றது ஏன் என்று சிவபெருமானிடம் விசாரணை செய்தார். அதன் அடிப்படையில் இவ்வாலயத்தில் 11 விநாயகர் வீற்றிருக்கும் விநாயகர் சபை இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இறைவன் பெயர் வாசீஸ்வரர், இறைவி தங்காதலி மோகனாம்பாள், தலவிருட்சம் மூங்கில், தல தீர்த்தம் மங்கள தீர்த்தம். சிவபெருமானின் உத்தரவை மீறி தன் தந்தை தட்சன் நடத்திய யாகத்திற்கு சென்றாள் பார்வதி தேவி. பூலோகத்தில் சாதாரண பெண்ணாக பிறக்கும்படி சபித்தார் சிவன். பூலோகத்தில் பிறந்த பார்வதி தேவி சிவனை நோக்கி தவத்தில் ஆழ்ந்தார். அவ்வாறு பார்வதி தேவி தவம் புரிந்த இடம் திருப்பாசூர். இங்கே ஈசன் அழைத்த திருநாமத்திலேயே தங்காதலி என்னும் பெயருடன் அம்மன் அருள்பாலிக்கிறார். இத்தலத்தில் அம்பாள் தினமும் ஈசனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதாக ஐதீகம். ஆகவே பிரதோஷத்தின் போதும் இதர உற்சவங்களின் போதும் முதலில் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது, பின்னரே ஈசனுக்கு அபிஷேகம் நடைபெறும். கஜ பிருஷ்ட விமானம் கொண்ட கருவறையில் சதுர வடிவ பீடத்தில் உள்ள சுயம்புலிங்கத்தில் தலையில் வெட்டப்பட்ட தடம் உள்ளதை காணலாம். சிவலிங்கத்தின் மேற்பகுதி சற்று இடதுபுறத்தில் நகர்ந்த நிலையில் உள்ளது. காயம்பட்ட லிங்கம் என்பதால் தொட்டு பூஜை செய்வதில்லை. அலங்காரங்கள் பாவனையாக தான் நடக்கின்றன. இம்மூர்த்தியை தீண்டாதிருமேனி என்றும் அழைக்கிறார்கள். இதுபோல் பக்கத்தில் கூவ நதிக்கரையில் உள்ள கோயிலையும் தீண்டாதிருமேனி என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறது. இவ்வாலயத்தில் 5000 வருட பழமையான மூங்கில் மரம் தல விருட்சமாக உள்ளது. அர்த்த மண்டபத்தில் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்கரம் உள்ளது. இக்கோயிலில் இந்த பூஜையை தரிசனம் செய்தால் ஆணவம் பொய் சொல்லும் குணம் நீங்கிவிடும் என்ற ஐதீகம் உள்ளது. இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 முதல் 12 மணி வரை, மாலை 4 முதல் 8 மணி வரை. இந்த கோயிலை பற்றி மற்ற டீட்டெயில்களை என்னுடைய இணையதளமான www.indiatemple2.com என்ற இணையதளத்தில் கொடுத்துள்ளேன். அதனுடைய லிங்கையும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். நீங்கள் அதில் சென்று நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே உள்ள பெல் பட்டனை அழுத்தி என்னுடைய தொடர்ந்து வரும் நிகழ்வுகளை கண்டு கழியுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.